ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து கிச்சன் கிளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், கிச்சன் வந்து எப்பவுமே எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரேங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சமைக்கும் போதே கிச்சன் வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கோம், டைம் சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் லாங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் நைட் ரொட்டின் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாக டிப்ஸ் மாதிரியே கொடுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க, வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. பசங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நேந்திரமலை 2-3 வச்சுருந்தேன், அதை வந்து நம்ம இப்போ சிப்ஸ் போட்டுடலாங்க. இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி காய் துருவதில் மேலே இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க. அது லைட்டாக என்ன அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வருது பாருங்க. இப்போ 3 பழமே இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எண்ணெயில் லைட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே இதில் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். கடலெண்ணெய், கோல்டு வினர் இந்த மாதிரி வந்து இதில் பொறிக்கிறத விட தேங்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, செக்கில் எட்டின தேங்கெண்ணெய், அதில் நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, மஞ்சள் உப்பு போட்ட தண்ணி, அது உள்ளே ஊற்றிடலாங்க. ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எண்ணெயிலேயே பாருங்கள், ஒன்றோட ஒன்று சேரும்போது ஒரு சவுண்டு கேட்குங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெளியில் எடுத்துடலாம். நம்ம ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஈவினிங் ஸ்நாக் கொடுத்துட்டு பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். நைட் வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சாயந்தர டைமே ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து தோசை ஊற்றிக்கல் அப்படின்னு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மதியானம் வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சுங்க, அது மீதம் ஆயிடுச்சு, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நைட் சாப்பிட்டுக்கலான்னு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இது என்ன பிளான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து புதினா இருக்குது இல்லைங்களா, 2-3 குச்சி வச்சோம் அப்படின்னா தண்ணியில் இந்த மாதிரி அழகாக தொலைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கத்தி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி அருவாள் மனை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க கட் பண்ணுறதுக்கு. இது வந்து எவ்வளோ குட்டியாக வேணாலும் நம்ம பயம் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அதை மட்டும் எடுத்து போட்டுடலாங்க. இந்த மாதிரி நிறைய டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ குட்டி குட்டியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ 2 வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. 4 பல் பூண்டு தொலைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறக்கு. இப்போ இதெல்லாமே எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி கையோட எல்லா வேலையுமே செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அப்படி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தட்டி எடுத்துடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே தட்டி வச்சுட்டு இல்லைங்களா, அடுத்தது தக்காளி வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணணுங்க. அதுக்கு ஈஸியான ஐடியா என்ன அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி விட்டு எடுத்துடலாங்க. தண்ணி எது சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி பட்டை, சோம்பு இதெல்லாமே வேணும் அப்படின்னா கிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து முட்டை வேக வச்சு உள்ளே சேர்க்காமல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 முட்டைக்கு ரெடி பண்ணுறதுனால இந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் 4-5 முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் வந்து இன்னொன்று சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லைட்டாக தட்டி வச்சுருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தட்டி உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வாசனையே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான் தட்டியே உள்ளே சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருலாங்க. அடுத்ததில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. 1 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, மல்லித்தூள் இருந்தாலும் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுடலாங்க.
இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இல்லைங்களா, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் முட்டைக்குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க. இப்போ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது தேங்காய் சோமா அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம வேறு மிக்ஸி ஜார் எடுத்தோம் அப்படின்னா கழுவுறது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஆயிருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தக்காளி தான் அரைச்சி இல்லைங்களா, லைட்டாக சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க. இதில் வந்து தேங்காய் சோமா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவலில் லைட்டாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி ஊற்றி பறிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னுமே கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்த இல்லைங்களா, உடனே வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா பப்ஸ் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அந்த மஞ்சள் கரு உடையாத மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. உடச்சி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க, நல்லா வாசனையாக இருக்கிறக்காக. அவ்வளோதான். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதை இறக்கணும் உடனே நம்ம தோசையை ஊற்றிடலாங்க. டைம் வந்து 8க்கு மேலே ஆக போகுது. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நம்ம அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடை மட்டும் வேக வச்சு எடுத்துடலாங்க. நான் பசங்களை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடுமே வேக வச்சு தாங்க கொடுப்பேன். இப்போ ரெண்டு சைடுமே வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பால் காய வச்சு எடுத்துருக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பாருங்கள், தோசையெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம டவல் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நியூஸ் பேப்பரில் வச்சு எது எது க்ளீன் பண்ணல அப்படின்னு ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்குங்க, இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தோசைகள் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இதையும் நம்ம தொடச்சி விட்டுருலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட டக்குன்னு எல்லா வேலையுமே முடிச்சிடலாங்க. இப்போ பால் வந்து உர ஊற்றிடலாங்க. இது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது வந்து தயிருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காலையில் பசங்களுக்கு கொடுக்குறக்காக எடுத்துருக்கேங்க. டெய்லியுமே பசங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து ஆற்றி கொடுப்பேங்க. இது ரொம்ப நல்லது. ரெண்டு பசங்களுக்குமே கொடுப்பேங்க. ஒரு பையன் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டேன் பெரியவ, சின்ன பையனுக்கு மட்டும் நம்ம ஆற்றி கொடுத்துர்லாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தயிர் வந்து உர ஊற்றிடலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க, புளிச்ச மாதிரி ஆயிரும். நீ வெயில் காலம் வேறு வரப்போகுது இல்லைங்களா, லைட்டாக ஒரு ஸ்பூனில் தொட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி வச்சிடலாங்க. அந்த பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து குட்டி பையனுக்கு கொடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சுங்க. பாத்திரங்கள் வந்து நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸோ இதில் காமிக்கல. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லாக கூட்டி விட்டுடலாங்க. பார்க்குறக்கு வந்து குப்பை இல்லாத மாதிரி இருக்குது இல்லைங்களா, பட் கூட்டும்போது பாருங்கள் குட்டி பசங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே குப்பை வரும். இப்போ இதெல்லாமே டஸ்ட்பினில் போட்டுடலாங்க. எப்பவுமே டஸ்ட்பினில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது கண்டிப்பாக இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிச்சன் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரே ஒரு பீரோ தான் இருக்குது இல்லைங்களா, பாதி ட்ரெஸ் அம்மா வீட்டில் பாதி ட்ரெஸ் சேரில் பாதி ட்ரெஸ் இங்கே பீரோவில் இந்த மாதிரியே போயிட்டுருக்குங்க. வைக்கவே முடியல, இங்கே 4 பேர் இருக்கிறதுனால ட்ரெஸ் வந்து வைக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி புதுசாக ஒரு வார்ட்ரோப் வாங்கியிருக்கேங்க. இதை எப்படி ஆர்கனைசிங் பண்ணலாம் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. இப்போ இதில் இன்க்ளூட் பண்ண முடியல, வீடியோவே எடுக்கல, ஹஸ்பண்ட் இல்லாமல் வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க ரெண்டு பசங்களை வச்சுட்டு. சண்டே வந்து அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீக்கில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.